அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் தெய்வக்கட்டு அவிழ்க்கக்கூடிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மந்திர சாஸ்திரம் ஆகம விதிகள் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த விதிகளுக்கு தெய்வங்களும் கட்டுப்படும். ஒரு குறிப்பிட்ட கிரகமும் ஒரு சில குறிப்பிட்ட திதிகளும் ஒன்றாக வரும்போது தெய்வமானது தன் சக்தியை இழந்து நிற்கும். அந்த நேரத்தில் தெய்வத்தை கட்டினால், மந்திர பிரயோகம் பண்ணி தெய்வத்தை கட்டினால் தெய்வமானது கட்டுப்பட்டு போகும். கிரகங்களோட கர்ம பலன் அப்படிங்கிறது மனிதர்கள் மீது மட்டுமல்ல தெய்வங்கள் மீதும் விழும். அதனால தான் ஒரு சில நேரங்களில் தெய்வங்கள் கட்டுப்பட்டு போகும். இன்னும் ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அந்த தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் இல்லாமல் அந்த சன்னிதானத்தை பூட்டியே வச்சுருப்பாங்க. இது போலெல்லாம் பிரச்சனைகள் வரும். அதுலேயும் இந்த ஒரு சில பேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதேனும் யதார்த்தமாக ஒரு குறி பார்க்க போகிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் அந்த மாந்திரிகள் சொல்கிறாங்க, இது போல் உங்கள் தெய்வ கட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி அந்த தெய்வத்தோட கட்டை அவிழ்க்க முயற்சி செய்கிறாங்க, தெய்வத்தோட கட்டையும் அவிழ்க்கிறாங்க. ஆனால் இது போல் நம்ம நினச்ச நேரத்துலலாம் தெய்வத்தோட கட்டை அவிழ்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்குன்னு நேரகாலம் கூடி வரணும். நீங்கள் போய் இது போல் தெய்வக்கட்டை அவிழ்த்துட்டு இன்னொரு மாந்திரியார் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் கட்டில் இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதற்கும் நேரகாலம் கூடி வந்தால் தான் அந்த கட்டை அவிழ்க்க முடியும், இல்லை அப்படின்னா அவிழ்க்க முடியாது. அதாவது இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாக ஒரு தெய்வத்தோட கட்டை அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிக்க போகாதீங்க. ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த தெய்வமே அந்த வழிகளை உங்களுக்கு தானாக ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அப்பையில் அந்த தெய்வத்தோட கட்டை நீங்கள் அவிழ்க்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தெய்வ கட்டு அவிழ்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ஸ்ரீராம நவமி இது போன்ற திதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உகந்த திதி. அதே போல் சூரிய பகவானுக்கு உரிய ராசி நட்சத்திரங்கள் வரும்போதும் இந்த தெய்வக்கட்டை அவிழ்ப்பது உத்தமம். இந்த பூஜை முறையை பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் வச்சும் செய்யலாம். அதற்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இந்த பூஜையை நீங்கள் சம்மந்தப்பட்ட கோவிலில் வச்சு செய்யும்போது பாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே இது நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களால் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் இதை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தெய்வ பாவை செய்வது ரொம்ப அவசியம். இந்த தெய்வ பாவை எப்படி செய்கிறது அப்படின்னா, சந்தனக்கட்டையில் செய்வாங்க, கருங்காலி கட்டையில் செய்வாங்க, புங்க மரம் இருக்கு இல்லையா அந்த புங்க மர கட்டையில் செய்வாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை அரிசி கொண்டு உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு பாவை உருவமாக பிடிக்கணும். அது எப்படி பச்சரிசி மாவில் செய்கிறது அப்படின்னா, பச்சரிசி எடுத்துக்கிறங்க, அதில் கொஞ்சம் பன்னீர், கங்காச்சலம் இருந்தால் விடுங்க, எலுமிச்சஞ்சாறு கொஞ்சம் விடுங்க, உங்கள் தெய்வத்தை நினச்சி மூன்று முறை உங்கள் தெய்வத்தோட பேரை சொல்லி விபூதி எடுத்து போடுங்க. அதில் போட்டு அதை வந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு உங்களுடைய மனசில் உங்கள் தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தில் அந்த பாவையை செய்யுங்க. அவ்வளவுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த தெய்வ பாவை செய்யும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓம் ரீங் உங்கள் தெய்வத்தோட பேர், ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த தெய்வ பாவையை செய்யணும். நல்லா கேட்டுக்கிறங்க, ஓம் ரீங் உங்களுடைய தெய்வத்தோட பேர், ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னு அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு அந்த பாவை உருவத்தை செஞ்சு வைங்க. இந்த உருவம் உங்களுடைய தெய்வ சன்னிதானம் எந்த திசையில் இருக்கோ, அதாவது அந்த ஊரில் வந்து உங்கள் தெய்வம் வந்து எந்த முகம் பார்த்தபடி இருக்கோ அந்த திசையை பார்த்தபடி தான் அந்த பாவையை
வைக்கணும். ஏதாவது வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு பட்டு துணியோ இல்லை ஒரு வாழை இலையோ வச்சுது அதன் மேலே தான் அந்த பாவையை வைக்கணும். இது போல் ஒரு தெய்வ பாவை நீங்கள் செஞ்ச பிறகு அந்த தெய்வ பாவைக்கு சந்தனமும் குங்குமமும் நெற்றியில் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட உதிரி மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா உதிரி மல்லிகைப்பூ எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டினா கடையில் வாங்கினா அந்த கட்டுன மல்லிகைப்பூவை அந்த பாவைக்கு போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த பூஜையில் ஒரு சில பொருட்கள் நீங்கள் வைக்கணும். அதாவது ஒரு தட்டில் குங்குமம் வைக்கணும், இன்னும் கொஞ்சம் விபூதி வைக்கணும், அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வைக்கணும், சந்தனம் வைக்கணும், இந்த பொருட்கள் இருக்கணும். இன்னொரு தட்டில் பார்த்திங்க அப்படின்னா கற்கண்டு இனிப்பு இது போல் ஏதாவது ஒரு இனிப்பு வைங்க. இன்னொரு தட்டில் வந்து பழங்கள் வைங்க. இன்னொரு தட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பட்டு, சின்ன ஒரு பட்டு, ஒரு 100 150 ஒரு பட்டு ஒன்று எடுத்து வைங்க. அப்புறம் நம்ம வலையில் கொஞ்சம் பட்டு, குங்குமம், இதெல்லாம் மஞ்சள், இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுருங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அந்த பாவைக்கு முன்னாடியே வைங்க. வச்சுட்டு அந்த பாவைக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கலசம் ஒன்று எடுங்க. இது வந்து வெங்கல கலசம், வெங்கல ஒரு பானை, சின்ன பானை ஒன்று வாங்கி நூல் சுற்றி அந்த கலசத்துக்குள்ளே அந்த செம்பில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா 8 கோயிலோட தீர்த்தம் வைக்கலாம், இல்லை அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் வைக்கலாம், இல்லை காசி தீர்த்தம் வைக்கலாம், கங்காஜலம் வைக்கலாம், சரிங்களா. இல்லை அப்படின்னா 8 கிணற்றோட நீர் வைக்கலாம், இல்லை 5 கிணற்றோட நீர் வைக்கலாம், 5 குளங்களோட நீர் வைக்கலாம், கோவில் குளங்களோட நீர் வைக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த செம்பில் வைங்க. அந்த செம்புக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் போடுங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போடுங்க, கொஞ்சோண்டு தேவதாறு கட்டை அப்படின்னு கேளுங்க, தமிழ் மந்து கடையில் கிடைக்கும், அது போடுங்க. கொஞ்சோண்டு வெட்டி வேறு போடுங்க. உங்கள் கிட்ட கருங்காலி கட்டை இருந்துச்சுன்னா அது போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. 2-3 வேப்பிலை போடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போடுங்க. அது கூட வில்வா இலை 3 இலை பறித்து அந்த நீரில் போடுங்க. போட்டுட்டு அதோட மேல் பகுதியில் மா இலையும் தேங்காயும் வச்சு அந்த தேங்காய்க்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு தயார் பண்ணிடுங்க. அந்த கலசத்தை அந்த பாவைக்கு முன்னாடி வச்சு ஒரு இலை விரித்து அந்த இலையில் தானியங்கள், நவதானியம் இல்லாட்டா நெல் இல்லை பச்சரிசி இதை பரப்பி அதன் மேலே இந்த கலசத்தை வைக்கணும். கலசம் கிழக்கு முகம் பார்த்தபடி இருக்கட்டும். இல்லை உங்கள் தெய்வம் வேறு திசையில் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இருப்பது போல் வைங்க. கலசம் தயார் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், தர்ப்பை புல்லு வாங்கிக்கிறங்க. இந்த தர்ப்பை புல்லை ஒரு கயிறு போல் திரிச்சுக்கிறங்க. திரிச்சுட்டு அந்த கயிறோட ஒரு முனைப்பகுதியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செம்போட செம்புக்குள்ளே உள்ள தண்ணியில் போடலாம், இல்லை செம்போட அந்த வாய்ப்பகுதியில் கட்டலாம். இன்னொரு முனையை நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம், சரிங்களா. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு தர்ப்பையை வாங்கி கயிறு போல் திரிச்சுக்கிட்டு ஒரு முனைப்பகுதியை அந்த செம்புக்குள்ளே போடலாம், இல்லாட்டும் செம்போட வாய்ப்பகுதியில் கட்டலாம். இன்னொரு முனையை நீங்கள் பிடிச்சிக்கணும், சரிங்களா. பிடிச்சிக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால், விநாயகரோட மந்திரம், எந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த விநாயகரோட மந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை 1800 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது நல்லா கேட்டுங்க, என்றைக்குமே மந்திரம் ஜபிக்கும்போது எல்லாமே ஒருநிலைப்படணும், உங்களுடைய உடலும் சரி மனசும் சரி எல்லாமே உங்களுக்கு ஒருநிலைப்படணும். அப்படி தான் மந்திரம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா மந்திரம் வேலை செய்யாது, நீங்கள் கோடி முறை சொன்னாலும் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய புருவ மத்தியில், புருவ மத்திங்கிறது 2 புருவத்துக்கும் இடையப்பட்ட பகுதி கிடையாது, அந்த சிவனுக்கு நெற்றி கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 2 புருவத்துக்கும் மேலே நடுவில் இருக்கும் இல்லையா, அதுதான் புருவ மத்தி. அந்த புருவ மத்தியில் உங்களுடைய மனசை வைக்கணும், எண்ணத்தை அதில் வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். 1800 விநாயகரோட மந்திரம் ஜபிக்கணும். இப்போம்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வைங்க. சாம்பிராணி போக போக எப்போதுமே இருக்கட்டும், அதே போல் ஊதுபத்தியும் போஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், சரிங்களா. இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த மந்திர பிரயோகத்தை செய்யணும். விநாயகருடைய மந்திரம் 1800 நீங்கள் கொடுத்து முடித்த பிறகு அதன் பிறகு ஏதாவது ஒரு கட்டை இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் நேற்று போன வீடியோவில் கொடுத்த மந்திரத்தை நான் இப்போவும் கொடுக்குறேன். எந்த மந்திரம் வேணுமாலும் பயன்படுத்தலாம்பா, இந்த மந்திரம் தான் கிடையாது, சரிங்களா. இப்போ நேற்று கொடுத்த ஆதிசக்தியோட மந்திரம்
நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை என்ன பண்ணணும், 1008 உரு அடுத்து கொடுக்கணும். 1008 உரு கட்டிருக்கக்கூடிய மந்திரத்தையும் கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த பாவை தெய்வத்துக்கும் அந்த கலசத்துக்கும் வெற்றில பாக்கு பூ பழந்தைங்கெல்லாம் வச்சு சூடம் பற்றி ஜாம்பராணி காட்டணும். காட்டி உங்களுடைய தெய்வத்தையும் சகல தெய்வங்களையும் ஆதிபராசக்தியவும் விநாயக பெருமானையும் வணங்குங்க. வணங்கிட்டு அந்த கலச நீரை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்ல நேரம் பார்க்கணும். மந்திரம் ஊர் ஏற்றிட்டு அப்படியே வச்சிடலாம். அதன் பிறகு நல்ல நேரம், விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம், சூரியன் உதயமாக கூடிய நேரம், சரிங்களா, மற்ற நல்ல நாள் திதி இது பார்த்துக்குங்க, இது காலண்டரில் பாருங்கள், சரிங்களா. அந்த நேரத்தில் அந்த உங்களோட கோவிலில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் தெய்வத்தோட சிலையில் அந்த நீரை ஊற்றுங்க. இல்லை நீங்கள் கோவிலில் பண்ணலை, வீட்டில் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா, பாவை தெய்வ பாவை செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தெய்வ பாவையில் இந்த நீரை ஊற்றுங்க. இந்த நீரை ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் நீர் மட்டும் ஒரு காசி செம்பில் பிடிச்சி உங்களுடைய வீட்டில் வச்சுருங்க. அதாவது யார் தெய்வ கட்டா விழுக்க சொன்னாங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுக்கலாம், நீங்கள் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அந்த பாவை செஞ்சு வச்சிங்களா, அது தண்ணீரில் கொஞ்சம் கரையும், கொஞ்சம் கரையாமல் இருக்கும். அந்த பாவையும் அந்த கட்டை அவிழ்க்க சொன்னவங்ககிட்ட கொடுக்கலாம், இல்லை நீங்களே வச்சுக்கலாம். வச்சு எப்போ வைக்கணும்னா, பணம் வைப்பீங்க இல்லையா இடம், அந்த இடத்துல வைக்கணும். அடுத்தவங்களை தொட விடக்கூடாது அந்த பாவையை, சரிங்களா. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் செஞ்சு முடித்தாலே போதும், தெய்வ கட்டு அவிழ்ந்துடும். இதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கோவில்களை செய்யும்போது பாவை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நேரடியாக பூஜை பண்ணலாம். இதே போல் பூஜைக்கு பதிலாக யாகமும் வளர்த்தும் செய்யலாம். அது எல்லாருனாலும் வீட்டில் வந்து கோவில்களையோ எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் யாகம் இல்லாமல் வெறுமனை கலச பிரயோகம் மட்டுமே பண்ணி ஒரு தெய்வத்தோட கட்டை அவிழ்த்து விட முடியும். இதுதான் முறை. இதில் நான் எந்த விதமான ஒளிவு மறைவுமே நான் வந்து மறைக்க கிடையாது. நானே ஒரு சில விஷயங்கள் பேசும்போது மறந்துருக்கலாம். அப்படி மறந்துருந்தால் கூட என்ன விஷயம்னு சொல்லி கேளுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி வச்சுருவோம், சொல்லிடுவோம், சரிங்களா. பூஜை முடிஞ்சோடனே அந்த கலச நீரில் நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு அதை உங்களுடைய வீடுகளில் தெளிக்கலாம். உங்களுடைய வீட்டில் வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவிழ்ந்துடும், தெய்வம் உள்ள வந்துடும், சரிங்களா. இதை நீங்கள் வியாபார ஸ்தலத்துலேயும் தெளிக்கலாம். இந்த நீரை கொண்டு போய் வியாபார ஸ்தலத்துலையும் தெளித்தீங்க அப்படின்னா, இந்த கண் திருஷ்டி, உங்கள் வியாபாரம் முடங்காமல் எதிரிகள் எதுவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் சரியாகி போயிடும். இந்த மாவு பாவை மாவை கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. அதாவது பூஜை அறையில் போய் எங்கே அப்படின்னா, பணம் வச்சு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை ஒரு பட்டு துணியில் வச்சு வைக்கலாம், சரிங்களா. இதுதான் இந்த பூஜை செய்யக்கூடிய முறை. இதில் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.